ஸ்கூலுக்கு போய் எடுத்துன்னு போகிற மாதிரி உடனே பண்ணிக்கலாம். அது இல்லாத நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்கிறாரு, அவருக்காகவும் இந்த வீடியோ இன்னைக்கு பண்ணுறோம். கருவேப்பிலை சாதம் பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குண்ணா, நான் ரொம்ப ஹெல்த்தியானதுண்ணா. நம்ம செய்முறையே பார்த்தோம்னு இல்லை, ரெண்டாவது மூணாவது போகிற பசங்க கூட சமைச்சிக்கிற மாதிரி ஒரு ஈஸியாக இன்னைக்கு சமைக்க போகிறோம்ண்ணா. ஏன்னா இந்த வயசுலேருந்தே அவங்க கருவேப்பிலையெல்லாம் உடம்புல ஏற்றிக்கிட்டா தான் தலைமுடியெல்லாம் நல்லா அடர்த்தியாக நல்லா கருங்கெல்லாம் வரும். நெய் சோறு, கோழிக்கறி குழம்பு, அவிச்ச முட்டை, மீன் வறுவல், ஒரு ஸ்வீட், ஒரு பழம், ஒரு தண்ணி பாட்டில். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கும். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உணவுக்காக கஷ்டப்படுற மக்களை தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போறோம்னா. நான் இன்று பிறந்தநாள் காலம் நல்ல உள்ளம் சஞ்சனா சிங் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்து தெரிவித்து உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தோம்னா, மோதிலால் மற்றும் ரீதா சிங் சகோதரி சகானா சிங். இவங்க தான் நியூ ஜெர்சி அமெரிக்கால இருந்து கொடுக்கறாங்க. அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவணும் என்று கட்டுறது கையாளன் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களும். சிக்கன் குழம்பு ரெடி ஆச்சு, கருவேப்பிலை போட்டு இறக்கிறோம். ரோட்டு வாரத்தில் பசிக்காக கஷ்டப்படுறாங்கல்லா, அவங்களுக்கு கொண்டு போய் இன்னைக்கு சிறப்பாக கறி மீன் நெய் சோறு கொடுக்க போறோம். ஏற்கனவே மசாலாவில் நெய் போட்டேன், மசாலாவில் நெய் போட்டோம், இப்போ தம் போறதுக்கு நெய் போட்டோம். நெய் சோறு ரெடி ஆயிடுச்சா? உடச்சிடலாமா? உடச்சிடலாம்ண்ணா. தம்ம கருவேப்பிலை சோறு செய்வது எப்படி, இதுக்கு செய்முறைகளை பார்க்கலாம் வாங்க. செய்முறைகளா? ஆமா, தேவையான பொருள். தேவையான பொருள் அலசி காய வச்ச கருவேப்பிலை, வரமிளா, தூள் உப்பு, கடுகு கலப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு பொடியாக வெட்டி வச்சது, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சது, செக்கெண்ணெய், நெல்லெண்ணெய். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் பயன்படுத்தணும்னா நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்னா வாசனையா இருக்கும். சரிண்ணா, சோறு சோறுன்னீங்களே, சோறுக்கு அரிசிங்க. நடக்க முடியாது, சித்த போட்டுல பொண்ணு கட்டின கதை பக்கத்துல சோறு போறாங்க, வாங்கிட்டு வர அதுல கிண்டில சொல்லது லா இல்ல மருவ ஃபர்ஸ்ட். அதான் அடுப்பத்து வச்சுக்கிறோம் கருவேப்பிலை சாதம் கிண்டுறதுக்கு. போங்க போங்க, நீங்களா போங்க. சொன்னோன்னு கேக்குது பேர். என்ன சரிண்ணா? ஆ, உருளி வச்சுட்டோம், செக்கெண்ணெய் நெல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். என்ன அளவு ஊற்றுறீங்க? ஒரு லிட்டர் ஊற்றுறோம், பொறிச்சி எடுக்கணும் இல்லையா? ஒரு லிட்டரும் வேண்டாங்கண்ணா, சோறு கம்மியாக தான் கிடச்சிண்ணா, அரை லிட்டர் போதும். ஏன்னா எங்கள் வீடுங்க வந்து போகணுன்னா ரொம்ப உள்ளே போகணுமாண்ணா, நேராக ஒரு மரம் தெரியுது பாருங்கள், அது பக்கத்தில் வந்து வெள்ளை வெட்டீஸ்வரர் கோயில், அங்கே வந்து கம்மியாக தான் கிடச்சி, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா போட்டுக்கலாம். என்ன சுட்டுச்சுங்களா? என்ன நல்லா சுட்டுருச்சுங்கண்ணா, கழுவி காய வச்சு வச்சுங்களா? இன்னும் ரெண்டு வீடு போயிருக்கலாம். சோறு நிறைய கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்கப்பா. சொல்லுமா, சொல்லுமா, உடனே எடுத்துருங்க. என்ன நல்லா சூடு பண்ணியிருக்காங்கண்ணா, இது பாருங்க, அந்தளவுக்கு நல்லா சத்தம் கேட்டு நல்லா முறுமுறுன்னு ஆகணுண்ணா. சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கண்ணா, அரைச்சிடுவாங்க கருவேப்பிலை, வறுக்காமலே, வறுக்காமல் அரைச்சிட்டு இப்போ நம்ம சேர்க்குற பொருள்லாம் போட்டு அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படி பண்ணுவாங்க. அது ரொம்ப லேட்டாகும், அந்த பச்சைவாடை கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் பச்சைவாடை இருக்காது. கருவேப்பிலை சாதம்னையும் காரு பக்கத்தில் போய் உட்காந்துட்டுருக்காங்கிறாங்க பார்த்தீங்களா? நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும்பா, சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்தா போகிறோம். வாங்கிட்டு வந்து அரைச்சி கருவேப்பிலை பொறிச்சு எடுத்தாச்சு, கடலை பருப்பு போட்டுக்கிறோம், அதே நிலையில் சேர்த்துக்கிறோங்கண்ணா. ரொம்ப பொன் வருவல் வந்து கசக்கும்ண்ணா. அடுத்தது கடுகு கலப்பு. என்ன அளவுண்ணா? ஒரு ஸ்பூன், கால் ஸ்பூன் வந்தாலே போதுங்கண்ணா, அது மிஞ்சி போனால் ரெண்டு பேர் சாப்பாடு தானே இருக்குது. போடுங்க. ஒரு பத்து மிளகாண்ணா, ஒரு அஞ்சு மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், பொறிஞ்சிடுச்சு இல்லைங்களா? இந்த டைமில் தான் அந்த பூண்டு பூண்டு வெட்டி வச்சு, பூண்டு பூண்டு சேர்த்து பொட்டியாக வெட்டின வெங்காயங்கண்ணா. ஆ,
தூள் உப்பு சேர்த்துக்கலாங்கண்ணா, ஏன்னா சாதத்துலேயும் உப்பு இல்லை, அதில் இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம போகிறதுல பாதி. ஏங்க கோயிலில் கேட்டிங்களா உப்பு போட்டு வச்சிங்களா? உப்பு போடாமல் சாப்பிட்டேன். ஆமாங்கண்ணா கோயில். ஆனால் கோயில் சோறு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தோம், வெறும் ரசம் வச்சு ஊற்றினா கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்கும்ண்ணா. இன்றைக்கி அந்த டேஸ்ட்டோடு நீ கருவேப்பிலை சாதம் வேறு செய்கிறோம், சூப்பராக இருக்கும்ண்ணா. அது கோயில் பக்கத்துலேயே செய்கிறோம். போட்டுடலாங்களா? வேறுண்ணா முக்கியமானது கருவேப்பிலையா போடுங்க. உங்களுக்கு போடுங்க உடச்சு தான் போடணும். ஆமாங்கண்ணா எண்ணெயில் பொறிச்சாலே மாவு மாவு ஆகிடும். ம், எண்ணெயில் பொறிச்சு இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணிடணும். சிம்மில் வச்சு எப்படி பண்ணுவோம் இல்லையா? ஆமாம், சுட சாதமாக இருந்துச்சுன்னா நம்ம கீழே கூட இறக்கி வச்சுக்கலாம். ஒரு காலில் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதாங்கண்ணா. நம்ம கருவேப்பிலை சாதம் ரெடி. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணா. இப்போ அரைச்சிட்டாங்கன்னு வைங்க, அரைச்சி சேர்த்தாங்கன்னா இந்த சாதம் ஃபுல்லாகவே பச்சை கலர் ஆயிரும் பார்க்குறதுக்கு. இது என்ன நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? இந்த மிளகாவோட கலரு டெக்கரேஷன் பண்ணுறேன். ஆமாம் பண்ணி. இந்த ரெண்டு கல்லுக்கு நடுவில் இலை போட்டிங்க, எலும்பு எலும்பு வந்து உள்ளே குத்திச்சுண்ணா. அது குத்தாது போடுங்க. ஒரு விட்டு சோறு ரெண்டு விட்டு குழம்பு பண்ணுங்க போடுங்க. குழந்தைகளுக்குனே சமைக்கப்பட்ட கருவேப்பிலை சாதம். சரி பாப்புறமா டேஸ்டா இங்கப்பா. அந்த ஏரியா அவருக்கு குழந்தை சாப்பிட்டாரு, டேஸ்ட சொல்லுவாரு சொல்லுங்க. சாப்பிட்டது அவருண்ணா. அவருக்கு வாய்வு ப்ராப்ளம் அதிகமா இருக்குது, அதுக்கு தான் கொடுத்தது. வாய் ப்ராப்ளம், வாய் அதிகம். ஆனால் மக்கள் வந்து நம்ம தான் அதிகமாக பேசுகிறான்றாங்க. ஊர் ஜோர் சூப்பராக இருக்குது. நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மிளகாயில் உள்ள ஒரு மிளகாய் எடுத்துக்கிறோம், இப்படி வச்சு நம்ம எப்படி சாப்பிட்ணும். நமக்கு வந்து காரம் தேவைப்படும், அதனால் காரம் சேர்த்துக்கிறோம். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, காரம் தேவைப்படாது, ஒதுக்கி அதனால் ஒதுக்கி வச்சுட்டு கருவேப்பிலை சாதத்தை மட்டும் சாப்பிட்ணும். தொட்டுக்கு இருக்கலாம் வேணாம் சார். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு வந்து அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால எதுவுமே வேண்டாங்கண்ணா. இப்போ வீட்டில் பண்ணும்போது வெங்காயம் சாதம் அதிகமாக இருக்கும், வெங்காயம் வந்து நார்மலாக போட்டு பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதுங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வேண்டாம், சூப்பராக இருக்குது. ஊர்தா வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம், சிக்கன் 65 வச்சுக்கலாம், வசதியாக இருக்குங்க சிக்கன் 65 வச்சுக்கலாம். பெப்பர் சிக்கன்னா இது காமி. வழக்கம் போல் சிறப்பாக செஞ்சுருக்காரு நம்ம சாங்க. கருவேப்பிலை சாதம் அட்டகாசமாக இருக்குது, குழந்தைங்க கூட உடனே ரெடி பண்ணலாம் இந்தமாரி சாதம். என்ன ஒன்று, குழந்தைங்கள்லாம் வந்து எண்ணெய் சட்டிக்கிட்டு போகக்கூடாது, அதனால் பெரியவங்க ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு டைம் சாப்பிடும் போதுண்ணா அந்த கடலைப்பருப்பு நல்லா வறுத்து மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் அதுதான் ஹைலைட்டாண்ணா. அதோட நம்மளுக்கு காரத்துக்கு மிளகா, காரம் இல்லாமல் நல்லா எண்ணெயில் வறுத்தனால காரம் இல்லை. இதேமாரி அருமையான இடங்கள் அழகழகான சாப்பாடுலாம் பார்க்கணும்னு நினச்சா எங்கள் கட்டுறது கையில் சேனலில் பாருங்கள். புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சா எங்கள் கேக்கே புட் ட்ராவல்ஸ் பாருங்கள். நாங்கள் மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பண்ணுங்க. நம்ம கட்டுற கையில் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தனியாகவே கட்டிடுறோம், இன்னைக்கு தனியாகவே கட்டிடுறோம். ஏன்னா நம்ம தேடி தேடி கொடுக்குறோம் இல்லைண்ணா, டைம் ஆனாலும் வீணாவாது, வீணாவாது. சாப்பாடு சூடாக இருக்கு. பேக்கிங்கில் ஃபஸ்ட்டு முட்டை, அது வந்து நெய் சோறு, நெய் சோறு பொறிச்ச மீன், நெய் சோறு ஒரு பொறிச்ச மீன், ஒரு அவிச்ச முட்டை. 60 ஒரு 65 பார்சல் போறேண்ணா. நெய் சாதம், நெய் சோறு, நெய் சோறு ஸ்பெஷல், சிக்கன் குழம்பு, ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு, ஒரு வாழைப்பழம், ஒரு தயிர் பச்சடி, ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்பெஷல் மைசூர் பாக். நான் 55 பார்சல் போறேண்ணா, போட்டு ரோட்டோர மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுக்க போறேண்ணா.
சஞ்சனா சிங் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சஞ்சனான்ற குழந்தைக்காக பிறந்த நாளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப்ல தான் தங்கிருக்கீங்களா? அப்படியே எவ்வளோ நாள் தங்கிருக்கீங்க? 5 வருஷமா இந்த பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கீங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? சஞ்சனா சிங் அப்படின்றவங்களுக்கு பிறந்த நாளுக்காக இதுல சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நெய் சோறு, கறி குழம்பு, முட்டை, மீன் எல்லாமே இருக்கு. சாப்பிடுங்க. சஞ்சனா சிங் என்ற குழந்தைக்கு இரண்டாவது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நெய் சோறு இருக்குது, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாருக்கும். கள்ளக்குறிச்சியில இருந்து உளுந்தூர்பேட்டை வரையிலும் சிறப்பான முறையில் இன்னைக்கு உணவு கொடுத்தாச்சு. வாழ்த்து தெரிவித்து உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தோம்னா மோதிலால் மற்றும் ரீதா சிங், சகோதரி சகானா சிங். இவங்க தான் நியூ ஜெர்சி அமெரிக்கால இருந்து கொடுக்கறாங்க. ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவணும் என்று கட்டத கையால் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி உதவிகளை நீங்களும் பண்ணணும் நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டது கையாள சேனலையும் கேக்கப்பு டிராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கட்டது கையாள சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லைன்னா பேஸ்புக்லயும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.